Hello friends, welcome to Shastriya Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா மீன் வறுவல் fish fry. இது வந்து எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். இந்த மீன் வறுவல் வந்து சாம்பார் சாதம், lemon சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இத எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து மீன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். கடல் மீன் தான் உங்களுக்கு, வாவல் மீன். நீங்க எந்த மீன்னாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கட்லா மீன், எல்லா நகர மீன், எல்லா மீனுமே வந்து நம்ம இதே வித்தரில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி, நம்ம வீட்டில் அரைச்ச பொடி, அந்த பொடி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். மிளகு 1 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, இஞ்சி 1 சின்ன துண்டு, பூண்டு 1/6 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், அந்த பச்சை ஸ்மெல்லு போகிறதுக்காண்டி எடுத்துக்கிறோம். காஷ்மீர் தனி மிளகாப்பொடி 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்குறோம். கருவேப்பிலை கொஞ்சம், லெமன், உப்பு, சால்ட் எடுத்துருக்கோம். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைக்கணும். அரைச்சிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சரிசி மாவு வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணும்போது மசால் வந்து உதிராமல் இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ரெட் சால்ட் எடுத்துருக்குறோம். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம வறுவலுக்கு பிசரலாம். இப்போ முதல்ல வந்து மிக்சியில் போட்டு நம்ம வறுவலுக்கு பிசரலாம். இப்போ மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு, இஞ்சி, 2 சின்ன வெங்காயம் இதை மட்டும் முதல் மிக்சியில் அரைச்சிட்டு இதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து மிளகாப்பொடி, வீட்டில் அரைச்ச தனி மிளகா, குழம்பு மிளகாப்பொடியும் தனி காஷ்மீர் பொடியும் போட்டு அரைச்சி எடுத்து இப்போ ஃப்ரையிக்கு நம்ம பிசறி வைக்கலாம். இப்போ மிளகு, சீரகம்லாம் நம்ம அரைச்சாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாப்பொடி 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் சேர்த்துக்கிறோம். காஷ்மீர் பொடி 1/2 ஸ்பூன் வச்சுருக்கோம், அந்த கலருக்காண்டி வச்சுருக்குறோம். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மீன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் கூட புழிஞ்சால் கூட போதும் உங்களுக்கு. அதை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு 1/1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம். 1/2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டிருக்கோம். இது சேர்க்கும்போது வந்து மீன் மசால் வந்து உங்களுக்கு உதிராமல் இருக்கும். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அப்படியே மிக்சியில் அரைச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுவோம். நல்லா அந்த மசால் வந்து கோட் ஆகும் உங்களுக்கு. நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு இப்போ மீனில் பிசரலாம். நம்ம இப்படி மிக்சியில் அரைச்ச மசால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து மீன் ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி நல்லா பிசரணும். பிசறிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மசால் வந்து இதில் வந்து ரொம்ப சாந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசறிக்கணும். ஒரு 1/2 ஹவர், 1 ஹவர் எடுத்து ஊற வைங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மசால். அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறது தான். கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் போடும்போது வந்து மசால் வந்து நல்லா உதிராமல் நல்லாயிருக்கும். மீனில் இந்த மாதிரி நம்ம மசால் பொடி சேர்த்து 1 ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க, 1 மணி நேரம். அதுக்கப்புறம் தோசைக்கல்லையோ இல்லை வடைசட்டியில் எண்ணெய் சேர்த்தோ நம்ம வந்து பொறிச்சு எடுக்கலாம். 1 மணி நேரம் ஊறினா தான் மசால் வந்து நல்லா சேர்ந்து இருக்கும் உங்களுக்கு. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மீன் நல்ல மசால் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தில் வந்து கடாயை வச்சு கடாயில் வந்து தேங்காய் விட்டுருக்கோம். தேங்காயில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா போட்டு 1-2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு திருப்பி விட்டு பார்க்கலாம். நல்லா மசாலா வந்து உதிராமல் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும் பாருங்கள். இப்போ மூடி வச்சுருவோம். மூடி வச்சு 1-2 நிமிஷம் கழித்து திருப்பி நம்ம எடுக்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் மீன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டலை. மசால் பூரா உதிரவே கிடையாது. இப்போ திருப்பி 1-2 நிமிஷம் உழைச்சி எடுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி 2 நிமிஷம் வேக வச்சோம். வேக வச்சா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, மொறு மொறு மொறுன்னு இருக்கும். உங்களுக்கு வந்து காரம் உப்பு தேவைப்படுறத பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம அப்படியே எடுத்துடலாம். உங்களுக்கு மசால் வந்து இதில் எதுவுமே உங்களுக்கு உதிராது. பாருங்க எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள்.
சுவையான மீன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. இதை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க லைட்டா வந்து பிச்சு பார்த்தோம்னா பாருங்க, வெளியே பாக்குறதுக்கு வந்து மொறுமொறுன்னு இருந்தாலும் உள்ள பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குங்கிறத பாருங்க. மசால் பூரா சேர்ந்து இருக்கும். இதே மாதிரி பண்ணி பாருங்க. சஸ்ரியா கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.